சார் வணக்கம் சார். சொல்லுங்கள். இந்த மோட்டோவால் சைக்கிள் பற்றி சொல்லுங்கள் சார், எலக்ட்ரிக் சைக்கிள் பற்றி. இந்த மோட்டோவாலெட்டில் வந்து இது ஒரு மாடல், ஐஸ்ன்ற ஒரு மாடலு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருக்கும். இது ஸ்பெஷலாக வந்துட்டு வந்து ஃபோல்டிங் டைப்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வரும். பண்ணிட்டீங்கன்னா இது ஃபோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சீட்டும் வந்து எடுத்துடலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட் இது. இது வந்து கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அவரை கேரி பண்ணிடலாம். கையில் எவ்வளோ சார் கேஜி இது? இது வந்து 17 kg வெயிட்டு, கேப் வெயிட் 17 kg. ஆனால் நம்மளோட வெயிட் வந்து 95 kg வரைக்கும் இது வெயிட் பண்ணுவோம். 95 kg இருக்கிற வரைக்கும் இது வண்டி ஓட்டலாம். இது மினிமம் வந்து ஒரு 2 hours சார்ஜ் போட்டோம்னா ஃபுல் சார்ஜ் 25 kilometers போகும் டிஸ்டன்ஸு, ப்ளஸ் 25 kilometers ஸ்பீடு போகும். இது யார் சார் ரெஃபர் பண்ணுறீங்க இந்த வண்டியை? மோஸ்ட்லி கிட்ஸு கொஸ்டர் வாங்குவாங்க, ஆனால் நம்ம பெரியவங்களுக்கு கூட ஓட்டலாம், தப்பு கிடையாது. ஃபோல்டிங் டைப் பண்ணுறதுனால இது நல்லா மூவ்மெண்ட்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டு பின்னாடி ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான். உங்களுக்கு லைட்டும் இருக்கும், ஆக்சிலேட்டரும் இருக்கும். லைட் ஆமாம், ஃப்ரண்ட்டுக்கு லைட் இருக்குது, டிஸ்க் பிரேக் இருக்கும் ஃப்ரண்ட்டு. இதே அது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான் டிஎல்டிசி மோட்டர் தான். இது பேட்டரி கெப்பாசிட்டி சார்? பேட்டரி கெப்பாசிட்டி வந்துட்டு 12 AH இது. இதில் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுது, எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்கோம், எவ்வளோ சார்ஜ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸ்பீடு மோடு எதாச்சும் இருக்குங்களா சார்? ஸ்பீட் மோடு இருக்கும், 3 modes இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி, மிட்டு, ஹை, மூணு மோடு இருக்கும். ஹை மோடு, எக்கோ மோடு, மீடியம் மோட், 3 modes இருக்கும். நீங்கள் 25 kilometers சொன்னீங்களா சார், அது எந்த மோடில் போனால் 25 kilometer ட்ராவல்? ஹையில் போனீங்கன்னா கூட உங்களுக்கு 25 kilometer போகும். ஸோ வாரண்ட்டி, பேட்டரி வாரண்ட்டி, மோட்டர் வாரண்ட்டி? கம்பெனி வந்துட்டு பேட்டரி போடுறதுக்கு எல்லாத்துக்கும் 1 year தராங்க. நம்ம அடிஷ்னல் 2 years வாரண்ட்டி நம்ம அடிஷ்னல் பே பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் வேறு சில மாடல்லாம் GPSலாம் கூட இருக்குது, அந்த மாதிரி மாடல்லாம். அந்த மாடல் காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களை எல்லாமே காட்டுறேன். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு இருக்குது, அதே மாதிரி அப் மோட்ரு, பேக் டிஸ்க்கு. 80 kilo வரையும் இந்த வண்டி தாங்குவோம். ஃபுல்டபுள், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சார் ஃபோல்ட் பண்ண போகிறாரு பாருங்கள். ஃபோல்டு பண்ணி அப்படியே கார் டிக்கிலே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை கையில் கூட தூக்கிட்டு போயிடலாம். அது லாக் ரிமூவ் பண்ணிட்டு மடிச்சிட்டாரு. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஈஸி தான். அடுவில் மோட்டோவிலோட ஐஸ் மாடல் இது. நீங்கள் ஆன்லைன் கேரி பண்ணிங்கன்னா 18 kilo தான் இது. நான் ஒரு 84 kilo இருக்கேன். என்னையும் வந்து வண்டி அசால்ட்டாக எடுத்துகிட்டு போச்சு. நான் வண்டி ஏற்ற வந்து மேடு பகுதி தான், ஒன்றும் ஜெர்க்கெல்லாம் ஆகலை. ஐஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும், 18 kg தான் வண்டியோட வெயிட்டு. ஆனால் அது வந்து 90 kilo weight வரைக்கும் கெப்பாசிட்டி தாங்குவோம். ப்ளஸ் ஃபோல்டிங் டைப் பண்ணுறதுனால எல்லோரையுமே ஈஸியாக விரும்புவாங்க. காலையில் வச்சுக்கிட்டு போய் பசங்களை பார்க்கில் வச்சு விளையாடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வேலை கம்மி தான், 28,990 வரும். பேட்டரி வந்துட்டு 25 kilometer ஸ்பீடு டிஸ்டன்ஸ் போகும், 25 kilometer ஸ்பீடு போகும். அது வந்து ஸ்பீடு 25, ரன்னிங் டைமையும் 25 kilometer. 25 kilometer போகும். ரேட்டு ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம்னா 25 kilometer போகும். டைமிங் எவ்வளோ சார் ஆகும்? ஒரு சார்ஜ் ஒரு 1.5 hours 2 hours? 2 hours ஃபுல் சார்ஜ் ஆகிடுங்களா? கண்டிப்பாக ஆகிடும். நார்மல் சார்ஜிங்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்களா? நார்மல் சார்ஜ். நார்மல் சார்ஜ். பேட்டரி சின்ன சைஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு 2 hours
இப்போ கிட்ஸுக்கு மட்டும் ரெஃபர் பண்ணுறீங்களா இல்லை பெரிய இல்லை ஏஜ்டு பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம். அதான் அபவுட் 90-95 கேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அவங்க. கிட்ஸ்க்குன்னு இல்லை ஆனால் 80-90 கிலோக்குள்ளே இருந்தால் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ஓகே, இது இந்த சைக்கிள் வந்து நல்லா மூவ் ஆகுதுங்களா? கண்டிப்பாக இந்த சைக்கிள் வந்துட்டு இங்கே இப்போ ஒரு நாள் இப்போ மூவ் ஆகி நல்லா மூவ்மெண்ட் தான் இருக்குது. சரி, ஓகே.